இந்த வீடியோவில் நம்மளோட ஹெர்குலஸ் டைனமைட்டுக்குரிய மூணு மேஜர் அக்சசரிஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன அக்சசரிஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 10 பீசஸ் இருக்கக்கூடிய ரிங் செட்டு. இது வந்து நம்ம ஹேண்டில் பார் அந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அக்சசரிஸ் வந்து பார்த்தோம்னா பைசைக்கிள் லைட்டு. இதிலே வந்து ஆரனும் வந்து இன்பில்ட்டாக வந்துடும். இது அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெயில் லேம்ப்பு. இது மூணுமே வந்து பார்த்தோம்னா பேசிக்காக சைக்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான். டைனமைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதும் கிடையாது, பேசிக்காக வந்து எந்த சைக்கிளாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மூணு ப்ராடக்ட்டுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளோட ஹெட்லாம்பை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தோம்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் அண்ட் ஸ்பீக்கர் பைசைக்கிள் லைட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து லைட் பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தோம்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போடுற போர்ட்டு காமிச்சிருக்காங்க, எங்கே போடணும் அப்படிங்கிறத, ஸ்பீக்கர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அண்ட் இதை வந்து எப்படி சைக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து 1200 mAh பேட்டரி வந்து வருது. அதை வந்து மைக்ரோ யூஎஸ்பி மூலம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிரும். இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயே வந்து லைட்டை வந்து வச்சுருக்காங்க. லைட்டு வித் ஹாரன் ரெண்டுமே சேர்ந்தாப்பில் இருக்கும். அந்த உள்ள வைக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தோம்னா சார்ஜர் போடுறதுக்கான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் சார்ஜர் போடுறதுக்கான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து அவங்களே அவங்க வந்து பாக்ஸில் இன்சைட் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஓரம் வச்சுட்டு லைட்டை பார்க்கலாம். லைட்டோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நல்ல வெயிட்டாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ லைட் வந்து பாக்ஸில் வரும்போதே வந்து இன்பில்ட்டாக கொஞ்சம் சார்ஜ் இருந்திருக்கும். ஸோ இப்போ லைட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி எரியும். லைட்டு வெளிச்சம் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் மோடு. அடுத்து செகண்ட் மோடு வந்து இன்னும் கொஞ்சம் ஏரியா வந்து அதிகமாக கவர் ஆகும். அடுத்து தேர்ட் மோடு வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் வந்து மூணு மோட்ஸ் இருக்குது. அடுத்து ஃபோர்த் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராப்பு தான் வந்து சைக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இதை வந்து சைக்கிளோட ஹேண்ட்பேக் இதில் வந்து மாட்டிட்டு நம்ம வாட்சை வந்து எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து இந்த இது தான் வந்து ஹாரனுக்கான பட்டனு. இதையும் வந்து ஸ்ட்ராப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்ம வாட்ச் கட்டுற மாதிரி தான், இதில் ஹேண்ட்பேக்கில் மாட்டி விட்டு இங்கே வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்டு வரும். சவுண்டு வந்து நல்லா அதிகமாகவே கேட்குது, டூ வீலர் சவுண்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது வந்து நல்லா ஒத்தான ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ஷாப்பில் வந்து கேட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். முக்கியமான இது சார்ஜிங் போடுற போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு, இந்த இடத்துல வந்து சார்ஜிங் போடணும். கேபிள் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டு வந்து சைக்கிளில் மாட்டணும் அப்படின்னா சைக்கிள் வந்து வேறு லெவலில் தெரியும். ஸோ லுக்குமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான், வாட்ச் கட்டுற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒர்த்தான ப்ராடக்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் நான் பார்க்க போகிற அடுத்த ப்ராடக்ட் வந்து சைக்கிளோட டெயில் லேம்ப்பு. டெக்னாலஜி வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக வந்து சைக்கிளுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் வச்சு பார்த்துருப்போம், ஆனால் இங்கே பாருங்கள் டெயில் லேம்ப்பு ஹெட்லேம்ப்னு என்னென்னமோ வந்துச்சு, இண்டிகேட்டர்ஸுமே இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லியே நான் வாங்க போன கடையில் வந்து இண்டிகேட்டர் வந்து இல்லை. ஸோ அதுவும் வாங்கி நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே வந்து டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சேஃப்டி வார்னிங் லைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இதுதான் வந்து வரக்கூடிய டெயில் லேம்ப்பு. இதில் ஃபிக்ஸு வந்து நம்ம ஸ்க்ரூ டைப்பை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து சைக்கிளில் வந்து சீட்டுக்கு அடியில் அல்லது கேரியர் இருந்துச்சுன்னா கேரியரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், இந்த ஒரு ஸ்க்ரூவை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வேறு ஃபஸ்ட்டு லைட்டை பார்க்கலாம். லைட்டு வந்து நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம், மோசம்லாம் இல்லை. ஸோ இப்போ இதில் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ரெட் கலர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இப்போ லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைப்பு, லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி டெயில் லேம்ப் மாதிரி இருக்கும். அடுத்து செகண்ட் டைப் வந்து எல்லா லைட்ஸுமே வந்து பிளிங்க் ஆகும். அடுத்து இது வந்து தேர்ட் டைப்பு, இண்டிகேட்டர் டைப்பு. அடுத்து இது வந்து ஃபோர்த்து டைப்பு, ஒவ்வொரு பல்பும் வந்து விட்டு விட்டு எரியும் கலர் லைட்ஸ் மாதிரி. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்து தான். இது வந்து 150 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா, வேறு கடைகளில் வாங்கினீங்கன்னா ரேட் வந்து அதிகமாக வரும். அண்ட் இந்த லைட்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த இது இப்படி ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ரெண்டு பேட்டரிஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டரிஸ் வந்து நம்ம நார்மல் டிவி ரிமோட்டுக்கு போடுற சின்ன பேட்டரி தான், தீர்ந்துச்சுனா ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்து தான், வேஸ்ட் ஆகாததுக்காக வாங்கினோம்னா. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சு. இந்த இடத்துல தான் வந்து பவர் பட்டன் இருக்குது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து இது தான், 10 பீசஸ் இருக்கக்கூடிய ரிங் செட்டு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, சைக்கிளில் வந்து இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கோ டைட் பண்ணுறதுக்கோ நம்மளே வீட்டில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 1.5 mm 10 mm வரைக்கும் ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து அந்த ரிங் செட்ஸு. எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங் மெட்டலு, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் வரும். ஸோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பெரும்பாலும் இந்த கீ தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஹேண்ட் பார் வந்து டைட் பண்ணுறதுக்கு. பட் இது மாதிரி சிங்கிள் பீஸாக வந்து கிடைக்கிறதில்ல, செட்டாக தான் வந்து எங்கேயுமே விற்கிறாங்க. சின்ன சைஸில் இருந்து பிக்கஸ்ட் சைஸ் வரைக்கும் இருக்குது. அதான் 1.5 mm, இதுதான் 1.5 mm. இதில் இருந்து 10 mm ட்ரைவ் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். நான் சைக்கிளுக்குன்னு இல்லை, இந்த டூல் யூஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாச்சும் நம்ம வீட்டில் ப்ராடக்ட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாமே வந்து மெட்டல் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 110 ரூபா சொன்னாங்க ஹோல்சேல் ஷாப்பில். ரீட்டெயில் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் வரும் ப்ரைஸு. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் அக்சசரிஸ் வந்து சைக்கிளுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இந்த லைட்டு ஹெட்லாம்பு அந்த டெயில் லேம்ப் இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தோம்னா சைனா பிராண்ட் தான். இதுக்கு வந்து எந்த ஒரு வாரண்டியோ கேரண்டியோ வந்து கடையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பத்திரமா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உழைக்கும். மலையில் வந்து நினைஞ்சிச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி இதுங்கிறது தெரில, சப்போஸ் ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ இது வந்து ப்ரைஸ் கம்மிங்கிறதுனால, இது வந்து ரெண்டாவது சைனா ப்ராடக்ட்டு. ஸோ எப்போ கெட்டு போகும்னு சொல்ல முடியாது, வச்சிருக்க வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நாங்கள் கொஞ்சம் உழைக்கும்.